அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து எந்த கான்ட்ராக்ட்லலாம் நடக்கும், அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஜராக என்னென்ன இதில் நடக்கும் அப்படின்னா எல்லாமே ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நடக்கும். அதாவது ஸ்டாக்கில் இருக்கிற எஃப் அண்ட் ஓ கான்ட்ராக்டில் மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே, அதாவது ஒரு மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் வந்து எக்ஸ்பைரி டேவாக இருக்கும் எஃப் அண்ட் ஓ கான்ட்ராக்ட்டுக்கு. ஸோ அந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட்டில் கேஷ் செட்டில்மெண்ட்டு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் உண்டு. கேஷ் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது 110 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 10 ரூபா வந்து ப்ராஃபிட் அப்படின்னா அந்த 10 ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களோட அந்த லெட்ஜரில் வந்து அந்த 10 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ஷேரை வந்து ஒன்று வாங்கணும் அல்ல இல்லைன்னா நீங்கள் விற்கணும், ஓகேவா? அதுதான் வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட். அந்த ஷேரை வந்து நீங்கள் விற்கிற மாதிரியோ இல்லை வாங்குற மாதிரியோ இருக்கும், சரியா? அதுதான் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது அந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து எந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதாவது எக்ஸ்பைரியில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. எந்த மாதிரியான பொசிஷனில் நடக்கும், அதாவது எந்த பொசிஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்கும்போது அந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த மணி பொசிஷனில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஆப்ளிகேட் பண்ணப்படும். அதாவது அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற அந்த பொசிஷன் எல்லாமே ஆல்ரெடி ஜீரோ ஆகிடும், ஓகேவா? எக்ஸ்பைரி அப்போது எக்ஸ்பைரி முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் காலை ஓடிஎம்மில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே ஜீரோ ஆகிடும். இந்த மணி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்கும். ஸோ இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்னென்னலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ, இந்த மணியில் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு நார்மலான ஒரு உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் இருக்கார் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 95 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு போய் இப்போதைக்கு 100 ரூபாவில் 95 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கு போகுது. அப்போது ஆப்ஷன் பையர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா 100 ரூபாய்க்கு மேலே போய் தான் முடியும் இந்த ஸ்டாக் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறாருன்னா 100 ரூபாய்க்கு கீழே வந்து முடியும்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர் வந்து 100 ரூபீஸ் கால் ஆப்ஷனை பை பண்ணுறாரு, அதே போல் ஆப்ஷன் செல்லர் வந்து 100 ரூபீஸ் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாரு. இப்போது எக்ஸ்பைரி டே அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 110 ரூபாய்க்கு வந்து முடியுது அந்த ஆப்ஷன் ப்ரைஸு. இப்போ ஆப்ஷன் பையர் நினச்ச மாதிரியே மேலே மார்க்கெட் மேலே போயிடுச்சு, 10 ரூபா மேலே போய் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ என்னாகும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்கிட்ட வந்து கொடுத்துருவார், சரியா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டு. இப்போது இந்த இடத்துல வந்து வெறும் ப்ராஃபிட்டாக மட்டும் நடக்காமல், அதாவது 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாய்க்கு போயிருக்கு 10 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு அந்த 10 ரூபா ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் அதில் ஏறாமல் அதுக்கு பதிலாக என்ன செல்லர் என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே இப்போது நான் அந்த நீங்கள் கோட் பண்ண அதாவது 100 ரூபாய்க்கு கோட் பண்ணால் அந்த அதே ரேட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு தரேன், ஏன்னா 110 ரூபாய்க்கு இப்போ போயிடுச்சு, ஆனால் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, நான் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம எத்தனை லாட்டு எவ்வளோ ஷேர் வாங்கியிருந்தீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கே உங்களுக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், ஃபிசிக்கலாக அவர் வச்சுருக்க ஷேரை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே வந்து டெலிவரி கொடுத்துருவார், சரியா? இப்போ வந்து நீங்கள் அதாவது ஆப்ஷன் பையராக இருக்கிறது வந்து டெலிவரி எடுத்தாக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஆளாயிடுவீங்க, சரியா? ஸோ இப்போ என்னென்ன எந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் இப்போ கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கால் ஆப்ஷன் பையர் வந்து டெலிவரி எடுத்தாகணும், கால் ஆப்ஷன் செல்லர் வந்து டெலிவரி கொடுத்தாகணும், அதாவது ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கிறப்போ. இதே புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, புட் ஆப்ஷன் பையர் வந்து டெலிவரி கொடுத்தாகணும், அதே மாதிரி புட் ஆப்ஷன் செல்லர் வந்து டெலிவரி எடுத்தாகணும். இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் பையராக இருக்கும்போது உங்கள்கிட்ட ஷேர்ஸ் இல்லை, அதாவது செல்லர் கேட்குறப்போ இப்போ ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கிறப்போ உங்கள்கிட்ட ஷேர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேரை பை பண்ணி திரும்ப வந்து செல்லர்கிட்ட ஷேரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இதை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். அதில் இப்போ ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்கிறதா வச்சுக்குவோம். அந்த கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதாவது இந்த கம்பெனியோட ஷேரோட வேல்யூ வந்து 1000 ரூபீஸ்க்கு இருக்குது. அப்போது அந்த கால் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறா, இப்போ கால் ஆப்ஷன் பையரும் கால் ஆப்ஷன் செல்லர் ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். பையர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் மேலே போகும், இதுக்கப்புறம் வந்து
தௌசண்ட் ருபீஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தௌசண்ட் ருபீஸ் கால் ஆப்ஷனை பை பண்ணுறாரு. ஓகேவா? அதே போல் செல்லர் என்ன பண்ணுறாரு, வந்து இந்த ஏபிசி கம்பெனியோட வேல்யூ வந்து இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போகாது அப்படின்ட்டு அந்த தௌசண்ட் ருபீஸ் கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறப்போ பையருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா, பையர் வந்து இப்போ ஒரு லாட்டோட வேல்யூ 50 ஷேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாட் 50 ஷேர் வந்து ஒரு லாட் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் இருக்குது அப்படின்னா 50 ஷேர் × 50 ருபீஸ் வந்து 2500. ஓகேவா? அந்த கான்ட்ராக்டை வந்து பை பண்ணுறதுக்கு, தௌசண்ட் ருபீஸ் கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டை ஆப்ஷனை வந்து பை பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து 2500 ரூபாய் இருந்தால் போதும். இதுவே ஆப்ஷன் செல்லருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கு அவருக்கு 50000 ரூபாய் மார்ஜின் தேவைப்படும். சரியா? பையருக்கு இந்த 2500 ரூபாய் ப்ரீமியம் இருந்தாலே போதும், அந்த ஒரு லாட்டை பை பண்ணலாம். ஆனால் செல்லருக்கு வந்து 50000 ரூபாய் மார்ஜின் வந்து தேவைப்படும். சரியா? ஸோ இதில் வந்து இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1070 கிட்ட போய் முடியுது. ஓகேவா? அதாவது பையர் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து நல்லா மேலே போய் முடியுது. இப்போ என்னாகும் அப்படின்னா, ரெண்டு பக்கமே இப்போ வந்து 1000 ருபீஸ் இந்த கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1000 ருபீஸ் கால் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மணி ஆகிடும். ஏன்னா 1000 ருபீஸை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1000 ருபீஸை தாண்டி தான் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்பைரி அப்போ வந்து 1070 இருக்கு இல்லையா, அதனால் அந்த 1000 ருபீஸ் கால் ஆப்ஷன் வந்து இந்த மணியாக மாறிடும். ஸோ இந்த 1000 ருபீஸ் கால் ஆப்ஷன் வந்து இந்த மணியாக இப்போதைக்கு மாறிடும். இப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த 50 ஷேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த 50000 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஷேரை வந்து செல்லர் என்ன பண்ணிடுவார், பையர்கிட்ட டெலிவரி கொடுக்க ஓகே ஒத்துக்குவார். அதாவது ஆப்ளிகேட் பண்ணுவார், நீங்கள் இதை டெலிவரி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சுவார். அதுக்கு பையர் பண்ண ஆரம்பிச்சுவார். அதுக்கு பார்த்திங்கன்னா பையர் வந்து அந்த டெலிவரி வந்து எடுத்தே ஆகணும். சரியா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவராலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பொதுவாகவே எல்லா ஆப்ஷன் பையரும் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, ஸ்பெகுலேஷன் பர்பஸ்க்காக அந்த ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. கம்மியான அந்த 2500 ரூபாய் அப்படிங்கிற கம்மியான அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இப்போ இந்த ஃபிசிக்கலாக இதை வந்து ஷேரை வந்து இவங்க, அதாவது இந்த ஆப்ஷன் செல்லர் வந்து அந்த 50 ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்கிட்ட வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் பண்ணுறப்ப என்னாகும்னா, இவருக்கு வந்து 50000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். சரியா? ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன எங்கே போய் ஆகணும்? ஸோ ஆப்ஷன் பையர்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவரால் வந்து அதை வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஃபெனால்ட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க யாருக்கு போடுவாங்க அப்படின்னா, உங்களோட புரோக்கரேஜுக்கு. ஓகேவா? உங்களோட புரோக்கரேஜ் கம்பெனிக்கு ஃபெனால்ட்டி போட்டுருவாங்க. சப்போஸ் இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து நடக்கலை அப்படின்னா, ஏன்னா இவர் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட வந்து இப்படி செட்டில்மெண்ட் நடக்காது, உங்ககிட்ட டைரெக்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்காது. என்ன மேக்ஸிமம் ப்ரோக்கரேஜ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டேக்கும் மொதல் வாரம், இப்போது கடைசி வாரம் இருக்கு இல்லையா, கடைசி தேர்ஸ்டே இருக்கு இல்லையா, இதுதான் இந்த கடைசி தேர்ஸ்டே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி இந்த இடம். ஓகேவா? அப்படி இருக்குன்னா இதுக்கு முதல்ல ஒரு தேர்ஸ்டே இருக்கும் இல்லையா, இந்த தேர்ஸ்டே. ஓகேவா? இப்போ தான் நீங்கள் இதை வந்து பை பண்ணியிருப்பீங்க, 2500 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரைடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5000ஆக இருக்கணும், உங்களோட மார்ஜின் வந்து 5000 இருக்கிற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃப்ரைடேயில் 5000 உங்களோட நீங்கள் இங்கே வந்து இந்த 2500 ரூபா தான் வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டில் 5000 இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது மண்டே பார்த்தீங்கன்னா, மண்டே என்னாகும் அப்படின்னா இது வந்து 15000 இல்லைன்னா 10000 இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ஸ்டே எக்ஸ்பைரிய நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து தேர்ஸ்டே அப்போ உங்கள்கிட்ட 50000 வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து மார்ஜின் மணி இருந்தே ஆகணும். சரியா? ஆப்ஷன் பையருக்கு நீங்கள் ஒரு லாட்டை பை பண்ணாலும் தேர்ஸ்டே வரைக்கும் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா இந்த 15000, ஏன்னா சப்போஸ் இந்த செல்லர் வந்து ஃபிசிக்கல் டெலிவரி கொடுத்துட்டாரு, உங்கள்கிட்ட நீங்கள் டெலிவரியை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பையர் வாங்கியே ஆகணும் அப்படின்னா அவர்கிட்ட அந்த அமௌண்ட்டு இருந்தாகணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உங்களை இந்த மாதிரியான இவ்வளோ தூரம் எது நீங்கள் எந்த லாட்டை எடுக்கிறீங்களோ, நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களோ, சப்போஸ் அது வந்து ஃபிசிக்கலாக டெலிவரி ஆகிறப்போ உங்கள்கிட்ட போதுமான அமௌண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கண்டினியூ பண்ண விடுவாங்க இந்த ட்ரேடை. அப்படி இல்லை நீங்கள் இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? உங்களோட ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க உங்களோட ட்ரேடை வந்து, அதாவது அவங்களே உங்களுக்கு வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இது லாபத்தில் இருந்தாலும் சரி நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்த ட்ரேடை வந்து இந்த நாள் நெருங்க நெருங்க நீங்கள் வந்து போதுமான அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இதை வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணி இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா உங்களால் ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் வரக்கூடாது, எந்த விதமான ஃபெனால்ட்டியும் வந்து கட்ட தேவை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா
உங்களோட ட்ரேடை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? இதை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம்? அதாவது நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ட்ரேடு கண்டினியூ ஆகும். அங்கே அதாவது உங்களுக்கு உங்களோட ப்ரோக்கரேஜை உங்களுக்கு வந்து இன்டிபேட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த நாளில் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக தேர்ஸ்டே கிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இதுக்கான மொத்த அமௌண்ட்டு, ஓகேவா, சப்போஸ் இவர் வந்து ஃபிசிக்கலாக டெலிவரி பண்ணிட்டாருன்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுமோ அதுக்கான மொத்த அமௌண்ட்டு 50,000 அன்றைக்கி இருந்தால் மட்டும்தான் கடைசி செட்டில்மெண்ட் நடக்கிற, அதாவது எக்ஸ்பிரி அன்னைக்கு நடக்கிற அந்த நாளில் வந்து உங்கள்கிட்ட இந்த 50,000 உங்களுக்கு வந்து இருக்கணும். அதாவது ஆப்ஷன் பையர்கிட்ட 50,000 ஒரு அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளாக சொன்னால் திங்கக்கிழமை இவ்வளோ செவ்வாய்க்கிழமை இவ்வளோ புதன்கிழமையில் இவ்வளோன்னு இதில் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலனால இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? ஏன்னா உங்களால் வந்து அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு எந்த விதமான பெனால்ட்டியும் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷனுங்கிறது வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்லாம் நடக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் அதாவது உங்களோட இதை நெருங்க நெருங்க உங்களோட எக்ஸ்பீரியன் நெருங்க நெருங்க அதிகமான அமௌண்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அமௌண்ட்டை வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, ஸ்டாக் ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஓகேவா, மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் பக்கம் வந்து அதிகமாக போகலாம். அதாவது நிஃப்டி இருக்குது, ஓகேவா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இப்போது ஃபின் நிஃப்டி இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மூணு இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. ஓகேவா? மேஜராக இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கடைசி எக்ஸ்பைரி டைமில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து ஈஸியாக அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகேவா? பெரிய பெரிய கேபிட்டல் வச்சுக்கிட்டு இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க எக்ஸ்பைரி டைமிங்கில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட முடியும். ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கிறதுனால இந்த ப்ரைஸ் மேனிப்புலேஷனுங்கிறது வந்து பெரிய லெவலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, சுத்தமாக நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, எந்த விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு, எந்த டைமில் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கணும்னு பார்த்தாச்சு, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.